ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. சந்தேகம் தெளிதல். முதல் கேள்வி, சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் ஒன்றா அல்லது நுண்ணிய வேறுபாடுகள் இருக்கின்றனவா? இரண்டுக்கும் வெவ்வேறு முறை வைத்தியம், இரண்டுக்கும் அடிப்படை மூலிகை தான். சித்த வைத்தியத்தில் பஸ்மம் சூர்ணம் லேகியம் என்னெல்லாம் இருக்கும் இது போன்று தான். ஆயுர்வேதத்தில் வந்து ரசாயனம் அரிஷ்டம் போன்ற சில வேறுபாடுகள் உண்டு, ஆனால் எல்லாமே ஒரே மூலிகை தான். அடுத்த கேள்வி வந்து, அருகு என்றால் என்னன்னு கேட்டுக்கிறாரு. அருகு என்றால் அருகும்புள்ளு தானான்னு கேட்டுக்கிறாரு. அருகும்புள்ளு தான், அதுக்கு ஷார்ட்டாக வந்து அருகும் கூப்பிடுவாங்க, வேம்புன்றாங்கள வேப்பத்துக்கு, அதுபோல் அருகுன்னா அருகும்புள்ளு தான். அடுத்த கேள்வி, ஒரே மருந்தில் 20 நோய்களை குணப்படுத்தலாம் என்ற தலைப்பிலேருந்து ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. ஐயா வணக்கம், மிகவும் பயனுள்ள மருத்துவ முறை குறிப்பிட்டீர்கள். தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த மருந்தின் பெயர் முழுமையாக புரியவில்லை. எனவே தயவுசெய்து அந்த மருந்தின் பெயரை ஆங்கில எழுத்துக்களில் பதிவிட்டால் அதை நாங்கள் பெற்று பயனடைய மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த மருந்து வந்து ஹோமியோபதியில் இருக்குது. இது ஜெல்சிமியம் 3X பேர், அதாவது GELSEMIUM ஜெல்சிமியம் 3X, 3X இருக்கும். இதுதான் ஹோமியோபதி மருந்து. அடுத்த கேள்வி, எளிய சித்த காயகல்பங்கள் என்ற தலைப்பிலிருந்து ஒருத்தர் கேட்டுக்கிறார். காயகல்பம் காலை மாலை சாப்பிட வேண்டும், காலை வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு முன் அல்லது உணவுக்கு பின்னா, இரவு அதே போல் எப்படி சாப்பிட வேண்டும், உணவு உண்ட பின் எவ்வளவு நேரம் கழித்து சாப்பிட வேண்டும், பகலில் இது சாப்பிடக்கூடாது லேகியத்தை, இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் பிறகு தான் எந்த லேகியமாக இருந்தாலும் படுக்கணும், படுக்க சொல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்து சாப்பிடணும், பசும்பால் கொஞ்சம் குடிச்சிடணும், அவ்வளோதான் இது தேவை. சாப்பாட்டுக்கு முன்னே பின்னால் தேவை, படுக்க சொல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அடுத்த கேள்வி, மனிதன் படைக்கும் கடவுள் என்ற தலைப்பிலிருந்து ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. நன்றி ஐயா. கடவுளில் புராண கதைகள், முருகன் சூரவதம், நரசிம்ம அவதாரம், சிவன் பால் கடலில் கடைந்த போது விஷம் உண்டது போன்றவைகள் மனிதன் உண்டாக்கிய கதைகளா இல்லை உண்மையாக நடந்தவைகளா? 100க்கு 100 நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவைகள் உண்மையானவைகள், நம்பாதவர்களுக்கு இது கதையாக திகழும். ஆனால் இந்த சம்பவங்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், பல லட்சக்கணக்கான வருடங்கள் கடந்து விட்டபடியால் இதில் நமக்கு சந்தேகம் எழுகிறது. எந்த சம்பவமாக இருந்தாலும் எழுத்து வடிவில், சிலைகள் வடிவில், சொற்கடு வடிவில் பதிவு செய்யப்படு இருக்கின்றன. தியான நிலையில் இருந்து உணர்வை செலுத்தினால் அந்த சம்பவங்களை இன்றும் நேருக்கு நேராக காணலாம். அடுத்த கேள்வி, சந்தேகம் தெளிதல்லே ஒரு கேள்வி. ஐயா, மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கிறார்கள், அப்படி என்றால் என்ன? மரணம் வராமல் இளமையாக 1000 ஆண்டுகள் வாழ்வதா? இந்த உலகத்தில் இந்த உடலுக்கு இது பொருந்தாது. உடலை எடுத்தவன் அதை விடத்தான் செய்ய வேண்டும். தேவர்கள் அசுரர்கள் யாராக இருந்தாலும் மனிதனாக பிறந்துவிட்டால் மரணம் அடைந்தே தீர வேண்டும். ஆனால் இதில் கால வித்தியாசம் உண்டு. சிலர் 50 வயதில், சிலவது 60 ஆண்டுகளில், சிலவது 100 வயது, 160 ஆண்டு, இப்படி ஒரு சிலர் 200 ஆண்டுகளும் இருப்பார்கள். ஒரு சிலர் தன்னுடைய யோக பலத்தாலும் ஞான பலத்தாலும் 1000கணக்கான ஆண்டுகள் ஜீவித்திருப்பார்கள். இது வந்து விதிவிலக்கு. ஒரு சிலருக்கு தான் இது விதிவிலக்கு, மற்றவர்கள்லாம் இறந்து தான் ஆகணும், உடலை விட்டு தான் ஆகணும். சமையல் செய்யும்போது ஒரு சிறு எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் ஒரு சிறு டிராப் நம்ம மேலே பட்டால் அந்த இடம் உடனே கோபனும் ஆகி போதில்ல. ஆனால் கொதிக்கிற எண்ணெயில் வெறும் கையை விட்டு வட சுடுறாங்க ஒரு பொம்பளை, இது விதிவிலக்கு. நம்மளாம் சொல்ல முடியுமா? அப்படியே விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது, அதுபோல் மகான்களுக்கு அது விதிவிலக்கு. மரணமில்லா பெருவாழ்வு என்று இந்த உடலுக்கு அல்ல, ஆன்மாவுக்குத்தான்.
ஆன்மா பல பிறவிகளை பல சரீரங்களில் புகுந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து வருவதை தடுத்து அது மீண்டும் பிறக்காமல் இருக்கும் சாதனைதான். பிறந்தால் இறக்கத்தான் வேண்டும். ஆதலால் பிறவா பேருணம் பெறுவதே மரணமிலா பெருவாழ்வாகும். அடுத்த கேள்வி, மனிதன் படைக்கும் கடவுள் என்ற தலைப்பிலிருந்து ஒருத்தர், நன்றி ஐயா, பூஜை உபாசனை பிரார்த்தனை பக்தி எப்படி செய்ய வேண்டும்? கோயில் சென்று பல தெய்வங்கள் முன் நின்று பார்த்து என்ன நினைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், மற்றும் வீட்டில் பூஜை பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும்? எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் மனம் அதில் ஒன்று இருக்க வேண்டும். கோயில் சென்று வழிபடுவதாக இருந்தால் அந்த காலத்திற்கு அது ஒத்து போதும், இந்த காலத்துக்கு இது ஒத்து போகாது. ஏன்னா கோயிலில் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டங்கள் இருக்குது, ஆடம்பரங்கள் இருக்குது, தெய்வத்தை பார்த்து விட்டு எதையும் வேண்டாமல் இருக்கதே நல்லது. ஆனால் வேண்டுதல் போது கொடிமரம் என்று இருக்கும் ஒவ்வொரு கோயிலும், அந்த கொடிமரத்தான நின்று உங்களை வேண்டுதலை சொல்லுங்கள். இந்த கொடிமரத்துக்கும் உள்ளே இருக்கிற மூலஸ்தானத்துக்கும் ஒரு ஆண்டனா கனெக்ஷன் இருக்குது, இந்த வேவ்ஸ் அலைகள் உள்ளே போய் சேரும், அதை தெய்வங்கள் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு நன்மையை செய்யும். பிரார்த்தனை அஷ்டோத்திர அர்ச்சனை அபிஷேகம் எதுவாக இருந்தாலும் அதிலேயே ஒன்று இருக்க வேண்டும். ஆண்டவனை அமைதியில் உணரலாம், ஆரம்பத்தில் ஆர்ப்பாட்டத்தில் உணர முடியாது. அதே தலைப்பில் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறார், ஐயா நான் கோயிலுக்கு சென்று தெய்வம் முன் நின்று வணங்கி செல்கிறேன், இது சரியான வழிபாடு முறையா? எப்படி வழிபாடு மற்றும் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? சன்னதி முன் வணங்கும்போது மனதில் என்ன நினைக்க வேண்டும்? இந்த கேள்வியும் முன்ன சொன்ன கேள்வி போல் தான் இருக்குது, கிட்டத்தட்ட அதே பதில் தான் இருக்கும். கோயில் வழிபாடு மிகவும் சிறந்தது தான், ஆனால் கோயிலில் உள்ள சன்னதியில் உள்ள இறைவனிடம் எதையும் வேண்டக்கூடாது. கொடிமரத்தாண்ட நீங்கள் வேண்டிங்களா, அது சூட்சுமத்தில் அங்கே போய் சேரும். உங்களுடைய நினைப்பு அலைகள் ஆகாய வழியாக சென்று சன்னதியை அடையும். சன்னதியில் உள்ள இறை சக்தி அதை ஏற்று உங்களுக்கு நல்லது செய்யும், அருள் புரியும். இந்த காலத்துக்கு இது ஒத்து போகாது, இந்த காலத்துக்கு நேருக்கு நேராக தோன்றி அருள் புரியாது எந்த கடவுளும். யார் மூலமாகவோ எதன் மூலமாகவோ அந்த சக்தி செயல்படும். அடுத்த கேள்வி, இதிலேயே இறை சக்தி மின்சக்தி போன்றது, நல்லது கெட்டது பாராமல் யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு துணை செய்யும். இறை சக்தியை அறிவு சக்தி என்றும் சொல்கிறார்கள், ஏன் அது இறை சக்தியை அறிவு சக்தி என்று சொல்கிறார்கள்? ஏன் அது தேவதைகளுக்கு துணை செய்கிறது, உதாரணமாக அசுரர்களுக்கு வரம் கொடுக்கிறது, ஏன்? இறை சக்தி அறிவுமயமான சக்தி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆன்ம சுதந்திரம் என்று ஒன்று உண்டு, யார் யார் எப்படி எப்படி வேண்டுகிறார்களோ அப்படியே அருள் செய்யும் அந்த உணர்வு சக்தி. அசுரர்கள் அப்படி வேண்டுகிறார்கள், தேவர்கள் இப்படி வேண்டுகிறார்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வேண்டுகொள்ளுங்கள், அது உங்கள் சுதந்திரம். அதுபோல மின்சக்தி ஆக்க செயலுக்கும் அறிவு சக்திகளுக்கும் பயன்படுத்தலாம். எல்லோரும் இந்த உலகத்தில் ஆக்க செயலில் மட்டும் ஈடுபட்டிருந்தால் பிரபஞ்சம் இயங்காது, ஆண்டனுடைய படைப்புக்கே அர்த்தமில்லாமல் போகும். ஆக ஆக்கல் காத்தல் அழித்தல் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் அறிவுமயமான எரிசக்தியாகும். இத்துடன் இப்பயிற்சி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு, டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. நாடி பரீட்சை, வலது கை ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இவைகளை இடது கை பெருவல்லுக்கு கீழ் சிறிது பள்ளத்தில் வைத்து லேசாக அழுத்த வேண்டும். கவனத்தை அந்த மூன்று விரல்களின் மீது வைக்க வேண்டும். மூன்று விரல்களிலும் துடிப்பு தெரியும், ஒன்று மந்தமாகவும் ஒன்று லேசாகவும் ஒன்று நடுத்தரமாகவும் துடிக்கும். எந்த நாடியும் துடிக்கவில்லை என்றால் அபாயம் நெருங்கிவிட்டது என்று பொருள். ஆள்காட்டி விரலை வாத நாடி என்றும், நடுவிரலை பித்த நாடி என்றும், மோதிர விரலை சிலேத்தம் நாடி என்றும் சொல்வார்கள். மூன்று துடிப்புகளிலும் மிக வேகமாக படக் படக் என்று துடித்தால் இருதயம் கெட்டு இரத்த ஓட்டம் அதிகமாய் நடக்கிறது என்று பொருள். வாத நாடி ஒரு பங்கு நடந்தால் பித்த நாடி அதில் அரை பங்கும் சிலேத்தம் நாடி அதிலும் அரை பங்கு நடக்க வேண்டும். இதுதான் ஆரோக்கியமாகும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.